எல்லாம் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா ஹவுஸ் ஓனர் அண்ணா பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே போயிட்டுருக்கோம் ஸோ தலை பொங்கலாம் அதுக்காக சீர் கொடுத்து கூட்டிகிட்டு வரணுமா பொண்ணுக்கு அதனால் போயிட்டுருக்கோம் காரில் கரும்பெல்லாம் வச்சு எப்படி சணல் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஸோ பொங்கல் சீருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி டிக்கியில் வச்சாச்சு கரும்பு மட்டும் இந்த மாதிரி சைடில் வச்சு சணல் போட்டு கட்டிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடை தெரு சூப்பராக இருந்துச்சு ஸோ மற்ற டைம்லலாம் இங்கே கடை இருக்காது இந்த மாதிரி பொங்கல் டைமில் கரும்பு மஞ்சள் இதெல்லாம் விவசாயிகள் வியாபாரம் பண்ணுவாங்க சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாச்சு பொண்ணு வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருப்பாங்க அவங்கள வந்து சீர் கொடுத்து கூட்டிகிட்டு போகணும் இதுதான் வழக்கமாக ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு பொண்ணோட மாமியார் பார்த்தீங்கன்னா வடை சுட்டுருந்தாங்க சமையல்லாம் முடிஞ்சிருச்சு வடை மட்டும் தான் செய்யணும் இந்த வடை சுட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ வடை சூடாக இருக்குது எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க சூடாக வடை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தண்ணி தாங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது வடை ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன சீர் எல்லாமே தாம்பல் தட்டில் அழகாக அடிக்கிட்டு இருந்தாங்க கூட வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து சோ இந்த சீர் வந்து அடுக்கி பொண்ணு மாப்பிள்கிட்ட கொடுத்து ஆஹ் மரியாதையா கூட்டிட்டு எப்போதுமே காலங்காலமாக நடக்கிற வழக்கமா சோ நான் இப்பதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாமே பார்த்தது இல்ல பொண்ணு மாப்பிளைக்கு வாங்கின சீர்ல பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கம்மலும் மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரமும் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பூ பழம் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் தேங்காய் விளக்கு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரம் கரண்டி அதெல்லாமே வாங்கியிருந்தாங்க சோ இதெல்லாமே தாம்பல் தட்டில் அழகா அடுக்கி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை அண்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளையை பொங்கலுக்கு ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணுமா வணக்கம் சொல்கிறது வேற யாரும் இல்லை ஹவுஸ் அண்ணாவோட பையன்தான் ஸோ இந்த மூணு தாம்பல் தட்டுமே மரியாதையோடு கொடுத்து கூப்பிடணுமா இதுதான் வழக்கம்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்க இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆளுங்களும் கல்யாணம் ஆகி வர முதல் ரம்ஜானக்கு இந்த மாதிரி தான் சீர் கொடுத்து அழைப்பு கொடுப்போம் பொண்ணு மாப்பிள்ளையை அதுக்கப்புறம் வாங்கிட்டு போன மோதிரத்தை பார்த்தீங்கன்னா மச்சா வந்து மாப்பிள்ளைக்கு போட்டு விட்டுருந்தாரு ஸோ இதுவும் ஒரு வழக்கமா மாப்பிள்ளைக்கு மோதிரத்தை போட்டுவிட்டு சைஸ் இருக்கா மாப்பி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மச்சான் கேட்டிருந்தாரு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சிரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பந்தி பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எங்களுக்கு பந்தி பரிமாறினது பார்த்தீங்கன்னா மாப்பிளையும் பொண்ணும் சேர்த்து தான் பந்தி பரிமாறிட்டு இருந்தாங்க ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு மீன் வறுவல் வடை செஞ்சுருந்தாங்க ஸோ சமையல் எல்லாமே என்னோட மாமியார் தான் செஞ்சாங்க அண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சுங்க சமையல் வேற லெவல் அதாவது மட்டன் குழம்பு நல்ல ஒரு காரசாரமான மட்டன் குழம்பு அதே மாதிரி மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது நிறைய சாதம் வச்சு குழம்பு விட்டுட்டாங்க என்னால் சாப்பிட முடியலன்னா இல்லை இல்லை சாப்பிடுங்காட்டி அப்படின்னாங்க நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மீன் வறுவல் திரும்ப செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாரும் சாப்பிடுங்கன்னாங்க முதல் சாப்பாடும் அந்த மீன் வறுவலுமே சாப்பிட முடியல அப்படின்னு இல்லை மறு சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் சிக்கன் குழம்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானே கொஞ்சமாக போட்டுக்கிறேன்னு சொல்லி அதையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிளையோட அக்கா பையன் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஸோ கிளம்புறோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் இல்லை இந்த எடுத்துகிட்டு வந்த பையை வந்து சும்மா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பூப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க மாப்பிள்ளையோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டிட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நாட்டு கரும்புலாம் மாப்பிள்ளை கொடுத்தாரு அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு இப்போ மாப்பிள்ளையோட காட்டுக்கு வந்திருக்கும் அதாவது வயலுக்கு வந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூசணி செடி எல்லாமே இருந்தது அதில் ஒரே ஒரு பூசணி வந்திருந்தது ஸோ அதை பூசணிக்காவாக பரங்கிக்காவா தெரியல அது வளர்ந்துச்சின்னா தான் தெரியும் போல் எனக்கு சரியாக சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நின்று பேசிட்டு போகலாம் வாங்க அவங்க தோட்டத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இங்கே ஒரு பாட்டியமாக இருந்துட்டு அழகாக ஒரு கோலாலாம் போட்டு வச்சு சூப்பராக இருந்தது இந்த இடம் அதுக்கப்புறமா அந்த தோட்டத்தில் இருந்த அந்த பூச்செடிங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா அழகாக வச்சுருந்தாங்க இந்த கனாமரம் செடிங்க இதெல்லாம் में இது பார்த்தீங்கன்னா மிளகா தோட்டம் போட்டிருக்காங்க கருவேப்பிலை செடி இது எல்லாமே நிறைய செடிங்க வச்சுருந்தாங்க அந்த ஆயா ரொம்ப பாசமாக இருந்தாங்க அந்த ஆயா இருங்கம்மா எல்லாரும் சாயந்தரமாக போகலாமா இளநியெல்லாம் வெட்டி கொடுக்குறோம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக போகலாம் அப்படின்னாங்க இல்லை வீட்டில் பசங்க இருக்காங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இந்த பூச்செடியில் இருந்த இந்த பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது வந்து சாமந்தி ரகத்தை தான் சேர்ந்தது பட் ஆனால் இந்த பூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம சாமந்தி செடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதழாக இருக்கும் இது ஒவ்வொரு பூவாக இருக்கும் அந்த பாட்டி வந்து பறித்து கொடுத்து என்னாமா வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க ஒன்று போதும் பாட்டி அப்படின்னா இல்லை இல்லை வச்சுக்கோமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பூ பறித்து கொடுத்துருந்தாங்க இந்த பாட்டிமா சொல்லியிருந்தாங்க நீ வீடியோவில் கவர் பண்ண அந்த காய் வந்து பரங்கி காய் அது வந்து பூசணிக்காய் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரியல பாட்டிமா அது தான் சின்னதாக வளர்ந்து வர்றதுனால எனக்கு தெரியல போல அப்படின்னு ஆமாம்மா நல்லா வளர்ந்து பெருசாகட்டும் நான் கொடுத்து அனுப்புறமா ஊருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா வீடியோ எடுக்கும்போது என்னையாம வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு பழைய டீசிட்ட போட்டுட்ருக்கேன் அப்படின்னாங்க இல்லை பாட்டிமா உங்களுடைய சிரிப்பு பாசம் பாசமுரமாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இந்த கனாமரம் பூலாம் பரிசு எடுத்துகிட்டு போங்கமாங்க வேண்டாம் பாட்டி மாதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமரத்தில் எப்போ இதில்லாம் மாங்காய் மாம்பழம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன் இதெல்லாம் சித்திரைக்கு அப்புறம் தான் மாங்காயே வரும் அதுக்கப்புறம் தான் மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிணத்தடியில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு இருந்தோம் பட் வீடியோவில் கவர் ஆகலை அங்கே நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சது நிறைய மீன் இருந்தது அதுக்கப்புறமா தொட்டியில் தண்ணி இருந்தது காலையில் இறச்சது போல சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி தொட்டியில் தண்ணி இருந்ததுன்னா குதிச்சு